இருக்கீங்க. நம்ம இன்னொரு ரோட் ட்ரிப் ஸ்டார்ட் பண்றோம். எங்கனா டெக்சஸ்ல இருந்து ஈஸ்ட் கோஸ்ட் வரைக்கும். இது ரொம்ப லாங் ஜர்னி, அப்ராக்ஸிமேட்லி 3000 பிளஸ் மைல்ஸ். இந்த ஜர்னில நம்ம நிறைய பியூட்டிஃபுல் அட்ராக்ஷன்ஸ் அண்ட் லேண்ட்ஸ்கேப்ஸ் பார்க்க போறோம். ஸ்டே கனெக்டட் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாத்தீங்கன்னா இதான் நம்ம பிளான் பண்ணிருக்கிற ரூட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரவுண்ட் ராக் டெக்சஸ்ல இருந்து ஆரம்பிச்சு டாலஸ் வழிய ஹாட் ஸ்பிரிங்ஸ் நேஷனல் பார்க்குக்கு போறோம். இது ஒரு ஃபேமஸ் அட்ராக்ஷன், இது ஆர்கான்சஸ்ல இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம மமௌண்ட் கேவுக்கு போறோம், இதுவும் ஒரு ஃபேமஸ் அட்ராக்ஷன், இது கென்டக்கில இருக்கு. அதுக்கப்புறம் பிட்ஸ்பர்க்குக்கு போகிறோம், இங்கே தான் என்னோடய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு ஷெனன்டோஹா நேஷனல் பார்க்குக்கு போகிறோம், இது விர்ஜினியாவில் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைனலாக கிரேட் ஸ்மோக்கி மவுண்டன்ஸ் நேஷனல் பார்க்கை பார்த்துட்டு திரும்ப ரவுண்ட் ராக் டெக்சஸ் பண்ணுறோம். இந்த கடை நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ரோட் ட்ரிக்காகவே ரெண்டில் எடுத்துருக்கோம். இந்த ட்ரிப்பில் நம்ம ஆல்மோஸ்ட் 8 ஸ்டேட்ஸ் டச் பண்ணுவோம். டெக்சஸில் ஆரம்பித்து ஆர்கான்சஸ், டெனசி, கென்டக்கி, ஒஹையோ, பென்சில்வேனியா, விர்ஜினியா, ஃபைனலாக நார்த் கேரலைனா. நம்ம இது வரைக்கும் போன ரோட் ட்ரிப்லேயே இதுதான் லாங்கஸ்ட் ட்ரிப். ரோட் ட்ரிப்பில் என்ன ஸ்பெஷலிட்டினா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப்ஸ் பார்க்கலாம். ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணால் இதெல்லாம் பார்க்க முடியாது. ஒவ்வொரு ஸ்டேட்டும் தாண்டும் போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆல்ரெடி 8 hours ட்ராவல் பண்ணியாச்சு. இப்போ ரெஸ்டிங்ஸ் பார்க்கல இருக்கோம், அங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இந்த இடம் ரோட் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கான ஒரு ரெஸ்ட் ஏரியா. அமெரிக்காவில் எல்லா ஹைவேஸ்லேயும் இந்த மாதிரி நிறையா ரெஸ்டிங் ஏரியாஸ் இருக்கும். இந்த ரெஸ்டிங் ஏரியாவே இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க. நானும் என் சிஸ்டரும் ஸ்கூல் லேப்டாப்ஸ் எடுத்துகிட்டு வந்துருந்தோம், அதனால ஆன்லைன் கிளாஸஸ் எதுவும் மிஸ் பண்ணல. பரவாயில்லையா, ஹோட்டல் வந்துருச்சு. இந்த ஹோட்டல் பேர் கண்ட்ரி இன் அண்ட் சீட்ஸ். ஆண்ட்ராய்டில் தான் புக் பண்ணோம் ப்ரைஸ் லைன் ஆப்பை யூஸ் பண்ணி. ப்ரைஸ் லைன் ஆப்பில் நிறைய டீல்ஸ் வரும், நல்ல நல்ல ஹோட்டல்ஸ்லாம் கம்மியான ரேட்டுக்கு புக் பண்ணலாம். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் நாங்கள் இன்றைக்கி தங்க போடுறோம். இங்கேருந்து ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் நேஷனல் பார்க் ரொம்ப பக்கம் தான், ப்ராபப்ளி அரவுண்ட் 5 to 6 miles. நம்ம ஃபைனலாக ஹோட்டல் கொண்டாச்சு, செம்ம டயர்டு, ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு கிளம்ப வேண்டிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை தட்டி எடுத்துகிட்டு போங்க.